அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அல்லது ஆடியோ புக்கு போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளியை நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இதில் பார்க்குங்க, ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, பிங்க் கலரில், பர்பிள் கலரில் ஆங்கர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஆங்கர் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆங்கருங்கிறது ஸ்பாட்டிஃபைன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்ததுனால அதே பேரில் இருக்குது, அப்லோட் ஆகிட்டு இருக்கு, மற்றவங்களுக்கும் கேட்குது. பட் இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற பேரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிட்ட பிறகு இந்த ப்ரொசீஜர் இதே தான், இதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆங்கருங்கிறத நான் டச் பண்ணுறேன். இப்போ இந்தமாரி ஓப்பன் ஆகுது இல்லையா. இப்போ நான் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்குது, இது பாருங்கள், மனம் மகிழுங்கள் அப்படிங்கிறவுடைய நூல், அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை விட்டுட்டு நியூ எபிசோடு போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை கூட நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த மனம் மகிழுங்கள், இது வந்து சகோதரர் நூருதீன் எழுதின புக்கு. இதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், இந்தமாரி சகோதரர் நூருதீன் எழுதிய மனம் மகிழுங்கள் நூலின் 4வது அத்தியாயம், மனதார நம்புங்கள். பொதுவாய் மனிதனுக்கு இரு வகையான மனோ வடிவமைப்புகள் உள்ளன. அவையே அவனது குணங்களின் அடிப்படையாகும். ஒன்று ஆக்கப்பூர்வமானது, மற்றொன்று எதிர்மறையானது. இவை இரண்டும் அடிப்படையான மனித குணங்கள். இவை நாம் போகிற போக்கில் நானும் வரட்டுமா என்று வந்து சேர்ந்து கொண்டவை இல்லை. மாறாய் மனிதன் பிறந்ததிலிருந்தே அவை அவனுள் உருவாகி வடிவாகி நிலை பெறுகின்றன. இப்படி ஏற்கனவே இருக்கு, அதை உங்களுக்கு போட்டு காட்டினேன். அதேமாரி ஏற்கனவே நான் வந்து இந்த பாருங்கள், இதில் யுவர் பாட்காஸ்ட்டுன்னு கீழே லாஸ்ட்டில் இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் ரைட் கார்னரில் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணால் ஏற்கனவே என்னென்ன ரெக்கார்டிங் ஆகியிருக்குதோ அதெல்லாம் வருது பாருங்கள். அதில் தோழர்கள் 70 அத்தியாயம், 70 சகாபாக்களுடைய வரலாறு அவர் எழுதியிருக்காரு. தோழர்கள்ங்கிற பேரில் நல்ல பெரிய புக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நூறுதீன் எழுதுனது தான் நபி தோழர்களுடைய வரலாறு, 70 சகாபாக்களுடைய வரலாறு. அது வந்து இந்த இருக்கு பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட பாருங்கள் இப்படி போனீங்கன்னா தெரியும். ஸோ 1 to 70 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஏன்னா சில இது வந்து 11 நிமிஷமும் இருக்குது, அதிகபட்சமாக 40 நிமிஷம் கூட இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நான் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு அதை முடிக்கிறதுக்கு. ஸோ அதை கூட கேட்டு பாருங்கள், ஒரு தோழர்கள் கேட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் உதாரணமாக, சகோதரர் நூறுதீன் எழுதிய தோழர்கள் நூலின் 69வது அத்தியாயம், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. ஹுனைன் போரில் முஸ்லிம்கள் வெற்றியடைந்ததும் எதிரிகள் சிதறி ஓடினார்கள். ஒரு கூட்டம் தாயிஃப் நகருக்கு ஓடி, மற்றவர்கள் மக்களாவிற்கும் அவுதாஸ் பகுதிக்கும் பிரிந்தனர். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கதை இப்போ உங்களுக்கு காட்டினேன். இப்போ புதுசாக நம்ம போட போகிறது, இப்போ பாருங்கள் அதே ஆன் பண்ணி நியூ எபிசோடுன்னு மேலே இருக்குது பாருங்கள், டாப்பில் லெஃப்ட் கார்னரில் இருக்குது, அந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா புது எபிசோடு, நியூ எபிசோடு. நியூ எபிசோடை ஆன் பண்ணிங்கன்னா இப்போ அதில் நம்ம புதுசாக பேச போகிறது இதில் வரும். அதில் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஆன் பண்ணிங்களா, ப்ளஸ் இருக்குது பாருங்கள் சென்டரில் கீழே, அதை ப்ளஸ் ஆன் பண்ணிங்கன்னா இந்த வந்துருச்சு. ஸோ இந்தமாரி இதில் சென்டரில் வந்து மறுபடியும் ரெக்கார்டுன்னு இருக்குது பாருங்கள், டேப் ஹியர் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்குது, அதை சிவப்பு கலரில் இருக்குது. அந்த ரெக்கார்டுங்கிறத ஆன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன பேசணுமோ அது இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த சாம்பிளுக்காகவே இதே நான் பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ இது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இது எத்தனை நிமிஷம் போகுதோ அத்தனை நிமிஷம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்டாப்னு இருக்குல்ல, இன்ட்டு போட்டிருக்க ஸ்டாப் இருக்குல்ல, ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ரெக்கார்ட் ஆகிடும். என்ன இது, அப்புறம் இந்த கீழே ஸ்டிக் இருக்குது பாருங்கள், சேவ்னு சொல்லி ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்குது, சேவ்னு இருக்குது, அதை டிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இதுக்கு வந்து பேர் கொடுக்குறோம், இப்போ சாம்பிள்னு மட்டும் பேர் கொடுக்குறோம், அதுக்கு சாம்பிள்னு பேர் கொடுக்குறோம். ஆட் ரெக்கார்டிங் டு எபிசோடு, இப்போ அது ஆட் ஆகிடுச்சு. இதுமாரி அது கொஞ்சம் இதுவாகிற வரையும், ப்ராசஸிங் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு எதாவது டச் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுமாரி எனக்கு சில நேரங்களில் ஆகியிருக்கு. இந்த பாருங்கள், இந்தமாரி வந்துருச்சு இல்லையா.
ஸோ இந்த இந்த வந்துருச்சு சாம்பிள்னு போட்டிருக்கு, ஒரு பத்தொம்பது செகண்ட் இருக்குது. இதுதான் நம்ம பேசின சப்ஜெக்டு. மேலே பப்ளிஷ்னு இருக்குது பாருங்கள், ரைட் கார்னரில் மேலே இருக்குது. ஸோ இந்த பப்ளிஷ் போட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் அதுக்கு பேர் கொடுக்கணும், என்ன நம்ம பேரோ அந்த புக்கு பேர் அல்லது சாப்டர் நேமு அதை கொடுக்குறோம். நான் இங்கேயும் மறுபடியும் சாம்பிள்னே போடுறேன், சாம்பிள். அதுக்கு சாம்பிள் ஒன்றுன்னு கூட போடுறேன் கீழே. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கீழே எபிசோட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ மேலே வந்து புக்குடைய நேம் மட்டும் போடலாம், கீழே வந்து சாப்டர் நேமு, எழுதினவர் யார், அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணமாக நூல் தோழர்கள் அஞ்சாவது பாகம் அஞ்சு, இந்த சகாபி பற்றி உள்ளது, வெளியீடு சீர்மை பதிப்பகம், ஆசிரியர் நூறுதீன், இப்படி போட்டிருப்பேன். ஸோ அதுமாரி இங்கே நீங்கள் கீழே அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் இதில் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ரெண்டுலேயுமே சாம்பிள் மட்டும் போடுறேன். போட்டுட்டு இதை இதுக்கு பிறகு வந்து இங்கே பாருங்கள், இதை டிக் கொடுத்தீங்கன்னா கீழே சீசன் இருக்கும். சீசன்னா இப்போ இது உதாரணமாக நான் வந்து அந்த தோழர்கள் வரலாறு எழுபது எழுபது வரலாறு இருந்தது, அதனால் அதில் வந்து சீசனுங்கிறதுல 17 நான் போட்டேன், 70 போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோடு, எபிசோடுங்கிறதுல நம்ம இது எத்தனாவது எபிசோடோ அதை போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்டரா செகண்ட் சாப்டரா ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இந்தமாரி போட்டுட்டு இந்த பப்ளிஷ் நவுன்னு இருக்குது பாருங்கள் கீழே, இந்தமாரி பப்ளிஷ் போனோம்னா பப்ளிக்கில் போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே எப்படி பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பப்ளிஷ் பண்ணுறேங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். இதேமாரி நீங்கள் எந்த இதை டவுன்லோட் பண்ணுறீங்களோ எல்லாம் அதில் பெரும்பாலும் இந்தமாரி தான் சிஸ்டம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ இந்த ஷேர் திஸ் எபிசோடு இருக்குல்ல, இந்த ஷேர் திஸ் எபிசோடை ஆன் பண்ணிங்கன்னா இந்த காப்பி லிங்க் இருக்கும். இந்த காப்பி லிங்க், காப்பி இந்த பாருங்கள், காப்பீடு டு கிளிப் போர்டு வந்துருச்சு. இதை எங்கே கொண்டு போய் நம்ம அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம். அதை ஃபேஸ்புக்கில் போடணும்னாலும் ஃபேஸ்புக்கில் போய் போட்டால் இந்த ஆடியோ அதில் போயிடும். வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா அந் அதில் போயிடும். ஸோ அந்தமாரி தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். சாம்பிளுக்காக இதை அனுப்பியிருக்கேன்.